இன்று உலக செஞ்சிலுவை மற்றும் செம்பே நாள், அதாவது இன்டர்நேஷனல் ரெட் கிராஸ் அண்ட் ரெட் கிரசன்ட் டே. மே 8 தேதி இது உலகம் முழுக்க கொண்டாடப்படுது. முதலாவதா நோபல் பரிசு பெற்ற என்ரி டூனன்ட், அவரோட பிறந்த நாள் தான் இன்னைக்கு. இவர் தான் செஞ்சிலுவை சங்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ என்ரியோட பிறந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக கறி தான் இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நாளை ரெட் கிராஸ் டே பார்க்கறதுக்கு முன்னாடி என்ரி யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கருணை குடிக்கொண்டிருந்த ஒரு குடும்பத்தில் பிறந்தார் இவர். 1828 மே மாதம் 8 என்ரி டூனன்ட் பிறந்திருக்காரு. தனது பெற்றோரிடமிருந்து கட்ட அனுபவத்தின் காரணமாக சமூக சேவையில் ஈடுபட்டு வந்திருக்காரு. சிறை கைதிகள் அனுபவிக்கும் அந்த கடும் தண்டனையை பார்த்து மனசு ரொம்பவே வருத்தப்பட்டாரு. அதனால சிறை கூடங்களுக்கு சென்று கைதிகளுக்கு ஒரு ஆறுதலாக இருந்து வந்திருக்காரு. பின்னாடி வங்கி தொழிலில் ஈடுபட்டு வாழ்க்கையில படிப்படியாக முன்னேறி வந்திருக்காரு நம்ம என்ரி. 1859 ஜூன் 25 அவர் வட இத்தாலிக்கு உதர போயிருக்காரு. அங்க யுத்தம் நடந்துட்டு இருக்கு. ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், இத்தாலி படைகள்ல நிறைய பேர் போராட்டத்துல இருந்தாங்க. அதன் விளைவா 4000 வந்து குத்துயிரும் கொலையுருமா இருந்திருக்காங்க. இவ்வாறு சாக கிடைக்கிறவங்கள எந்த தரப்பினரும் பாத்தீங்கன்னா அக்கறையே காட்டல. இதை பார்த்து இந்த போர் தான் அவங்க வாழ்க்கையில புதிய ஏ திருப்பி இருக்கு. யார் வாழ்க்கையில அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ரி டூனன்ட் வாழ்க்கையில. ஊரவர் உதவியுடன் காயப்பட்ட எல்லாருக்குமே வந்து அவர் சிகிச்சை பண்றாரு. பகை நிரம்பிய அந்த சூழல்ல இவரோட பணி பாத்தீங்கன்னா ரொம்பவே புரட்சிகரமா இருந்துச்சு. அதன் பிறகுதான் ஜெனீவாவுக்கு திரும்பி வந்து சோல் பரினா நினைவுகள் அப்படின்னு ஒரு புக்கை வந்து எழுதியிருக்காரு. அந்த புக்ல அங்க நடந்த எல்லா விஷயங்களும் எழுதியிருக்காரு. போர் ஆயுத்த பணிக்காக பல அறிவுரைகளையும் இவர் வழங்கியிருக்காரு. இது அப்புறம் பல ஊர்களுக்கு சென்று போர் பணிக்கான அறிவுரையை வழங்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வறுமையில ரொம்ப வாடியிருந்தாலும் அவர் கஷ்டப்பட்டிருந்தாலும் அவருக்கு நோபல் பரிசு ஒன்று கொடுத்துறாங்க. 1910 அக்டோபர் 30 தான் என்ரி இறக்குறாரு. 1863 இந்த சேவை இந்த தொண்டு புரியவங்களை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி காட்டணும் அப்படின்றதுக்காக சிலுவை சின்னத்தை தேர்வு செஞ்சாரு. முதலாம் உலக போருக்கு பின்னாடி சமாதானத்துக்கான தேவை ரொம்பவே இருந்துச்சு. சமத்துவத்துக்காக தேவையும் இருந்துச்சு. அதனால 1922 ஈஸ்டர் 3 கழிச்சு சமாதானத்துக்கான ஒரு கொடி வேண்டுதல் வச்சிருக்காங்க. பின்னாடி ரெட் கிராஸ் டேக்கு ஒரு முன்னுதாரணமா ஒரு தூண்டுதலா இருந்திருக்கு. 1934 டோக்கியோ நடந்த 15 மாநாட்டுல இதை பத்தி பேசியிருக்காங்க. 1948 ரெட் கிராஸ் டேவை அறிவிச்சு என்ரியோட நினைவும் இந்த நாளில் தான், அதனால ஆண்டுதோறும் இந்த நாளில் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த நாள் செஞ்சிலுவை சங்க நாள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பின்னாடி 1984 உலக செஞ்சிலுவை மற்றும் செம்பிறை நாள் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ செஞ்சிலுவை செம்பிறை இயக்கம் உலகிலேயே மிக விரிவாக ஒரு இயக்கமாக அதுக்கப்புறம் மாறுச்சு. சிலுவை அப்படின்னு சிம்பிள் இருந்தனால அது கிறிஸ்டியானிட்டியை போதிக்கிறதுனால இஸ்லாமியர்கள் இதுக்கு அரை நிலவை சின்னமா வச்சாங்க. ஆரம்பத்துல யுத்தங்கள் காயமற்ற மக்களுக்கு உதவ நோக்கில் தான் இது வந்து செயல்பட்டு இப்போ ரொம்பவே விரிவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பின் 7 கோட்பாடுகளுடன் இந்த சேவை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படி 7 கோட்பாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதாபிமானம், பாரபட்சமின்மை, நடுநிலைமை, சுதந்திரத்தன்மை, துண்டு புரிதல், ஒற்றுமை மற்றும் சர்வியாபகத்தன்மை. இந்த 7 கோட்பாடுகளையும் வச்சுதான் அதுக்கப்புறம் ரெட் கிராஸ் வந்து இயங்கிருக்கு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இனம், மத, மொழி, பிரதேச பேதமின்றி இயக்கம் அன்புகரமாக வந்து செயல்பட்டிருக்கு. ஆனால் 1936 இலங்கை மக்களை தாக்கிய மலேரியா மற்றும் கொள்ளை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு இலங்கை அரசுக்கு உதவி புரியறதுக்காக செஞ்சிலுவை சங்கத்தில் மத்திய கிளை ஒன்று இலங்கையில் அமைச்சாங்க. இலங்கை சுதந்திரம் அடைஞ்ச பின்னர் இந்த கிளையை வந்து இலங்கை செஞ்சிலுவை சங்கம் அப்படின்னு மாற்றிக்கிட்டாங்க. 1952 சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தில் இலங்கையும் இணைஞ்சிருச்சு. ஆரம்பத்தில் இந்த சேவை இரத்த தானம், முதல் நிதிக்கான பயிற்சி, நடமாடும் சுகாதார சேவை, விபத்துக்குள்ளவங்களுக்கு உணவு உடை அந்த மாதிரி பொருள் வழங்குறாங்க, வறட்சி, வெள்ளப்பெருக்கு, யுத்தம், குண்டுவெடிப்பு இதிலெல்லாம் வந்து அடிபட்டவங்களுக்கு முகாம் வச்சு உதவி பண்ணுறாங்க போன்ற சேவைகள் ஃபஸ்ட்டு இந்த ரெட் கிராஸில் வழங்கிட்டு வந்திருக்காங்க. ஸ்ரீலங்கா மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காலையும் இந்த நிறைய சேவை இன்று வரைக்கும் ரெட் கிராஸ் பண்ணிகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாடு முழுதும் இன்று வரை ரெட் கிராஸோட சேவை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. மனிதம் மனிதத்துக்கு தேவையான பின் உதவும் கரங்கள் தான் ரெட் கிராஸ். மனிதனாய் மனிதத்திற்கு உதவுவோம் என்று சொல்லிட்டு
ஹாப்பி ரெட் கிராஸ் டே. இன்னைக்கு உலக செஞ்சிலுவை சங்கம். அந்த தினத்தை ஊட்டி தான் செஞ்சிலுவை சங்கம்னா என்ன, எதுக்காக இதெல்லாம் ஆரம்பித்தாங்க அப்படின்னு கேட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தினமும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டே டியூன் வித் கீர்த்தி. அண்ட் இப்போ தான் என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட போகிற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்கள் ஃபோனை தேடி வரும்.